நேத்திக்கு நிகழ்ச்சியில நாம எந்த பதிகத்தை பார்த்தோம்? ஞான சம்பந்த பெருமான் திரு ஆலவாய் எனும் மதுரையம் பதியிலே சமணர்களோடு சமயவாதம் புரிய செல்லும் தருவாயிலே அந்த ஆலவாய் அழகராம் சொக்கநாத பெருமானை வேண்டி வணங்கி பதிகமியற்றி நான் வெற்றி பெற வேண்டும் வாதத்திலே என்று வேத வேள்வியை எனத் தொடங்கும் பதிகத்தை இயற்றி சிவனின் அருளை பெற்று செல்கிறார். அனல்வாதம் புனல்வாதம் இரண்டிலும் வெற்றி மேல் வெற்றி எய்துகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த திருப்பதிகத்தை ஓதினால் நமக்கும் எடுத்த காரியம் யாவற்றிலும் வெற்றியே கிட்டும் அப்படிங்கிற அந்த பலனையும் நேற்றுக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருந்தகை திருமணஞ்சேரி எனும் திருத்தலத்திலே அருளி செய்தது. இதுக்கு முன்னாடியே நாம் இந்த தலத்திலே அப்பர் பெருமான் அருளிய திருப்பதிகத்தின் சிறப்பை பார்த்திருக்கிறோம். பட்ட நெற்றியர் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை அப்பர் பெருமான் திருமணஞ்சேரியிலே அருளி செய்தார். அந்த திருப்பதிகத்தை நாம் ஓதினால் தாமதமாகும் திருமணங்கள் விரைவிலேயே கைகூடும் அப்படிங்கிற சிறப்பை எல்லாம் நாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். பட்ட நெற்றியர் பாய்புலி தோலினர் பட்ட நெற்றியர் பாய்புலி தோலினர் நட்ட நின்று நவில்பவர் நாள்தொறும் பட்ட நெற்றியர். இன்னைக்கு சம்பந்த பெருந்தகை திருமணஞ்சேரியிலே அருளி செய்த திருப்பதிகத்தின் சிறப்பை பார்க்கவிருக்கிறோம். இந்த பதிகத்தை ஓதுவதனால் என்ன பயன் தெரியுமா? தம்பதியர் இணக்கத்துடன் இல்லறத்தை நல்லறமாக்கி வாழ்வதற்கான வழி பிறக்கும். இல்லறம் மன வாழ்க்கை அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும். இரண்டு நபர்கள் இரண்டு மனிதர்கள் அப்படின்னாலே பிரச்சனை வரும். அது கணவன் மனைவியாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. எந்த இரண்டு பேராக இருந்தாலும் ஒரு உறவு எனும் பொழுது அதிலே எத்தனையோ வகையான சிக்கல்கள் மனத்தாங்கல்கள் பிரச்சனைகள் வரும். அதுலேயும் கணவன் மனைவினா கொஞ்சம் கூடுதலாகவே வரும், வாய்ப்புகள் அதிகம். அவற்றையெல்லாம் தாண்டி மீறி அன்பை பெருக்கி உறவை பேண வேண்டும் இல்லையா? ஓர் உறவை உருவாக்குவது எளிது, முறிப்பதும் எளிது, ஆனா பேணுவது இருக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு தியாகம் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும், புரிதல் இருக்கணும், அனுசரிப்பு இருக்கணும், இழப்பு இருக்கணும். இழந்தால்தான் இன்பம் எய்தும், இழப்பதனால் குறைய மாட்டோம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஓர் உறவை நாம் பேண முடியும். அப்படி இந்த உறவை பேணுவதற்குரிய பேணி நல்ல அறத்திலே நன் மக்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்குரிய வழியை இந்த திருப்பதிகம் நமக்கு அருள்கிறது. வள்ளுவப் பெருந்தகை என்ன சொல்லியிருக்கிறார்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் நிறைந்ததுதான் இல்வாழ்க்கை. பதினெண் கீழ் கணக்கில் ஐந்திணை ஐம்பதுங்கிற நூலில் ஒரு பாடல் வருது பாருங்க. மான்களை கொண்டு இல்லறத்தை எப்படி கணவனும் மனைவியும் அனுசரித்து விட்டு கொடுத்து அன்பை பரிமாறி இருக்க வேண்டும் என்பதை மான்களை கொண்டு அந்த பாடல் நமக்கு காட்டுகிறது.
அது என்ன பாட்டு தெரியுமா? சுனைவாய் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலை மாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இந்த பாடல் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடம், ஒரு மரம் கூட இல்லாங்க. நிழலுக்கு ஒதுங்கலான்னா வெட்ட வெளி அப்படி சுட்டரிக்கிற வெயில். அந்த பக்கமா ரெண்டு மான்கள் வருகின்றன. இந்த பெண்மான் இருக்கே அதுக்கு ஒரே தாகம், தண்ணி வேணும்னு இருக்கு அதுக்கு. இந்த ஆண்மான் சுற்றுமுற்றும் பார்க்குது ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு. இப்படி தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன குழியில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. உடனே ஓடி வந்து பெண்மான அந்த குழிக்கிட்ட அழிச்சிட்டு போகுது. குடி தண்ணிய குடின்னு சொல்லுது. இந்த பெண்மான் இருக்கே ஆண்மானை பார்த்து சொல்லுது, நீங்க முதல்ல குடிங்கன்னு சொல்லுது. பாவம் ஆண்மானுக்கும் தானே தண்ணி தாகமா இருக்கும், நீங்க குடிங்கன்னு சொல்லுது. பார்த்தா தண்ணி ரொம்ப குறைவா இருக்கு, ரெண்டு பேருக்கு நிச்சயமா போதாது. ஆனா பெண்மான் குடிக்காது, தான் குடிக்காம பெண்மான் குடிக்காது. அதனால இந்த ஆண்மான் என்ன பண்ணுது, குடிக்கிற மாதிரி பாவனை பண்ணுது, உறிஞ்சுற மாதிரி சத்தம் மட்டும் பண்ணுது. சோ பெண்மான் நினைக்குது அந்த சத்தத்தை கேட்டு ஆண்மான் குடிச்சிருச்சு, இனிமே நம்மளும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்மான் தண்ணி குடிக்க முனையுது. அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. மான்களுக்குள்ளேயே இவ்வளோ விட்டு கொடுக்கிற, அனுசரிக்கிற, அன்பை பரிமாறுகிற பாங்கும் போக்கும் இருக்குன்னு சொன்னா மனுஷங்க நாம எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தா, இந்த மான்களை போல நாம் இருந்தால் சண்டையும் சச்சரவும் எங்கிருந்து வரும்? மனப்பிணக்குகள் எவ்வாறு எழும் இல்லையா? அப்படி அன்போடு இல்லறத்தை நாம் நல்லறமாக்குவதற்கு ஞானசம்பந்த பெருந்தகை திருமணஞ்சேரியிலே மணக்கோலத்திலே விற்றிருக்கும் அம்மையப்பரை வணங்கி அருளிய இந்த பதிகம் நமக்கு துணை செய்கிறது. திருச்சிற்றம்பலம் அயிலாரும் அம்பதன அயிலாரும் அம்பு அதனால் புறமூன்று எய்து அயிலாரும் அம்பு அதனால் புறமூன்று எய்து குயிலாரும் அயிலாரும் அம்பு அதனால் புறமூன்று எய்து குயிலாரும் மென்மொழியாள் ஒரு கூறாகே அயிலாரும் அம்பதனால் புறமூன்று எய்து குயிலாரும் மென்மொழியாள் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை மயிலாரும் சோலை
மயிலாரும் மல்கிய சோலை மணம் சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. இல்லை பாவமே எண்ணானை எண்ண மறுசி எண்ணானை எண்ண மறுசீர் இமையோர்கட்கு கண்ணானை கண்ணொரு மூன்றும் உடையானை மண்ணானை மாவயல் சூழ்ந்த மணம் சேரி மண்ணானை மாவயல் சூழ்ந்த மணம் சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே பெண்ணானை பேச நின்றார் மணம் சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே மணஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே சிற்றம்பலம். அயிலாரும் என தொடங்கும் இந்த பதிகம் இரண்டாம் திருமுறையிலே 16வது பதிகமாக அமைந்திருக்கிறது. இந்தளப் பண்ணிலே அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்தினுடைய முதல் பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், கூரிய அம்பினால் முப்புறங்களை எய்து அழித்த சிவபெருமானே, குயில் போன்ற இனிமையான மென்மையான குரலையுடைய உமையம்மையை ஒரு பாகத்திலே கொண்டவனே, மயிலாடும் சோலைகள் நிரம்பிய திருமணஞ்சேரி எனும் அழகான திருப்பதியிலே உறைபவனே, அந்த திருமணஞ்சேரியிலே உறையும் இறையை நாம் பற்றி கொண்டால் நம் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும். அந்த சிவபெருமானை நாம் பற்றினால் நம் பற்றுகள் யாவற்றையும் ஒழித்து அவன் திருவடிகளை நாம் அடைவதற்கு வழிவகுப்பான் என்று நம் பாவங்கள் அனைத்தையும் தொலைத்து நாம் இன்பமாக வாழலாம் என்று ஞானசம்பந்தர் முதல் பாடலிலே சொல்கிறார். எண்ணானை எண்ணுதற்கு அறியவனை, எல்லாராலையும் அவனை எண்ணி புரிந்து கொள்ள முடியாது. கற்பனை கெட்டாத அற்புதன் அந்த சிவபெருமான். அவனையே உள்ளத்துள் வைத்து பூசித்து தியானிக்கும் சிவநெறி சீலர்களுக்கு கண்ணானவன், கண் போன்றவன். அவன் முக்கண்ணன், மூன்று கண்களை உடையவன். அவன் பெண்ணான் உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டு நிற்பவன். அந்த பெரியோன் வயல் சூழ்ந்த திருமணஞ்சேரி எனும் அழகான திருப்பதியிலே குடிகொண்டிருக்கிறான். அவனை வணங்குவார்க்கு
அவனை வாழ்த்துவாருக்கு, போற்றுவாருக்கு, பாடுவாருக்கு பாவம் அணுகா. அவனை பாடுவோரை பாவம் அணுகாது, அவர்களின் பாவங்கள் யாவும் பொடி பொடியாகி விடும் என்கிறார் சம்பந்த பெருமான். மண்ணானைன்னு ஒரு குறிப்பு சொல்றாரு ஞான சம்பந்தர். இதுல அட்டமூர்த்தங்களிலே மண்ணானவன் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த பாட்டில் வைக்கிறாரு. எப்படி முடிக்கிறார் இந்த ஏழாவது பாடலை? அந்த சிவபெருமானை பாடுபவர்கள் போற்றுபவர்கள் பெரியோர்கள் என்று சொல்கிறார். யார் பெரியோர் அப்படிங்கிறதுக்குரிய இலக்கணத்துல சிவ கீர்த்தனம் பாடுவதும் ஒன்று. பாரதி என்ன சொல்வான்? அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்பான். அன்பை செலுத்துபவர்கள் பெரியவர்கள். அன்பு எப்ப மனசுல தழைக்கும் அங்கே சிவம் குடிகொண்டால் அன்பு தழைக்கும் இல்லையா? அப்படி பெரியோர்கள் யார் என்பதற்கான வரையறையை இந்த பாடலிலே ஞானசம்பந்த மூர்த்தி நமக்கு வகுத்து காட்டுகிறார். இந்த பதிகத்தினுடைய 11வது பாடலிலே திருக்கடை காப்பிலே ஞானசம்பந்தர் சொல்வார், காழிவாள் ஞானசம்பந்தன் இயற்றிய இந்த திருப்பதிகத்தை ஓதுபவர்களை பாவங்கள் வந்தடையா. எந்த விதமான பாவமும் இதனை ஓதுபவர்களை வந்து அடையாது. பாவங்கள் யாவும் நீங்கி ஐம்புலன்களாலும் தெரிஞ்சும் தெரியாமலும் நாம் எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். அந்த பாவங்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளையெல்லாம் களைந்து அந்த சிவபெருமான் நல்வாழ்வை நமக்கு அருள்வான். இந்த பதிகத்தை மனதார வேண்டி தினமும் ஓதினால் உறவுகளை நல்ல முறையிலே பேணி தம்பதியர் இணக்கத்துடன் அன்பை பெருக்கி வாழலாம். திருமணஞ்சேரி காவிரி வடகரை திருத்தலம், மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையில் குத்தாலத்துக்கு அருகே இந்த திருத்தலம் விளங்குகிறது. இங்கே யாழினும் மென்மொழி அம்மையுடன் அமர்ந்து அருள் வள்ளல்நாதர் அருள் பாலிக்கிறார். இங்கே மன்மதன் பூசித்து பேறு பெற்றான், ஆமை பூசித்து மனித உருப்பெற்றது. மணக்கோலத்திலே இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கிறார்கள். திருமண தடைகள் யாவும் நீங்கி விரைவாக திருமணம் நிறைவேறுவதற்கு இந்த தலத்திலே வந்து வழிபாடுகளை நிகழ்த்துவார்கள். அதுக்கு அப்பர் பெருமான் அருளிய பதிகம் இருக்கு, அந்த பதிகத்தை ஓத வேண்டும். சம்பந்த பெருமான் அருளிய அகிலாரும் எனத் தொடங்கும் இன்று நாம் பார்த்த திருப்பதிகத்தை ஓதினால் தம்பதியர் மன இணக்கத்துடன் அன்புடன் இல்லறத்தை நல்லறமாக்கி வாழ்வதற்கான வாய்ப்பும் சூழலும் அமையும். நித்தமும் இந்த திருப்பதிகத்தை ஓதி மன மகிழ்ச்சியோடு இல்லறத்தை நல்லறமாக்கி வாழ்வாங்க வாழ்வோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் மேலும் 2 திருப்பதிகங்களுடன் உங்களை நான் சந்திக்க வருவேன். அதுவரை நன்றி, வணக்கம்.